ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்க இன்னாசியர்புரத்துக்கு வந்து ஒரு விசேஷத்துக்காக இப்போ நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். என்ன விசேஷம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புது நன்மைங்க. என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து புது நன்மை. நான் தம்பியை கிளப்பிட்டனால மாமா வந்து தம்பியை தூக்கிட்டு வண்டியை எடுத்துட்டு நான் கேபிக்கு வந்துட்டு நீ அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் மட்டும் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து ஒரு வழியாக வந்துட்டோம். நான் கூட வீட்டில் தான் விசேஷம் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவங்க வந்து இங்கேயே கோயிலே வச்சுட்டாங்க, நல்லா சிறப்பாக வச்சுட்டாங்க. லேட் ஆயிடுச்சு, அவங்க நைட்டே வர சொன்னாங்க, நாங்கள் காலையில் தான் போனோம். அக்கா வான்னு சொல்லி விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் ஜெனியை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஜெனியை பார்க்க மண்டபத்துக்கு போயிட்டோம். இது வந்து மேலே வந்து கோயில், கீழே வந்து மண்டபங்க, அது மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த கோயில் வந்து உள்ளூர்காரங்களே, அந்த ஊர்க்காரங்களே கட்டினது. மேலே வந்து கோயில், கீழே வந்து மண்டபமாக கட்டியிருக்காங்க. அப்புறம் நாங்கள் உள்ள ஜெனியை பார்க்க போனோடனே மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து தம்பியை வாங்கிட்டு போயிட்டா. ஏன் இவ்வளோ நேரம் நைட்டே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், என்னடி பாப்பா தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால தான் வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவள் கூட பேசிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் லேட்டாக வந்தனால நான் வீடியோக்கு வரல அப்படின்னு சொல்லி மூஞ்சி தூக்கிட்டு இருந்தா அவளை சமாதானப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் அவளை ஒரு வீடியோ எடுத்தோம். என் ஃப்ரெண்டோட பொண்ணு. அப்புறம் வந்து என் கூட வேலை பார்த்தவங்க வந்து வந்திருந்தாங்க, ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தேன். அவங்க வந்து செல்வராணி அக்கா, இவங்க பேர் வந்து கொசுன்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டோங்க. நம்ம சாப்பிட போகிறோம். மாமா ஆல்ரெடி கண்டினியூ பண்ணிட்டாரு. தம்பி நம்ம வந்து கிளம்பலான்னு இருந்தோம். அக்கா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆரத்தி எடுத்துகிட்டு போயிடுறீ பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் ஆரத்தி எடுக்கிறதுக்கோசரம் வெயிட் பண்ணுறேன். எனக்கு எடுக்கவே தெரியாது. நான் வந்து 5 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி தான் பாப்பாவுக்கு முத முத ஆரத்தி எடுக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரில. தப்பு சவுண்டும் உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல.